வெல்கம் டு பிஎல் ராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி. பிஎல் ராஜ் அகாடமியின் சார்பில் தினம் ஒரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ளேன். இன்றைய தலைப்பு: சோதனை ஓட்டத்தில் 180 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டியது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில். ராஜஸ்தானின் கோட்டா என்ற இடத்தில் இருந்து மத்திய பிரதேசத்தின் நாக்டா என்ற இடம் வரை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் கடந்த வெள்ளிக்கிழமை மணிக்கு 120 கிலோமீட்டர் முதல் 183 கிலோமீட்டர் வரை இயக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது. ஆனாலும் ரயில் பயணத்தில் எந்த குலுங்கலும் இல்லை. ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில், ஸ்பீடர் மீட்டர் செயலி பதிவிறக்கம் செய்யப்பட்ட செல்போன் படத்தையும் அருகில் தண்ணீர் நிரம்பிய ஒரு கிளாஸ் இருக்கும் வீடியோவையும் வெளியிட்டிருந்தார். ரயில் 183 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் போதும் ஒரு சட்டு தண்ணீர் கூட கீழே சிந்தவில்லை. உயர்தரமான பயணம், தண்ணீர் கிளாஸை பாருங்கள் என அமைச்சர் வைஷ்ணவ் ட்விட்டரில் தெரிவித்திருந்தார். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நவீன அதிவேக ரயில்களை ரயில்வே அமைச்சகம் 2009 அறிமுகம் செய்தது. இந்த ரயிலில் இன்ஜின் தனியாக இல்லாமல் ரயிலுடன் இணைந்து இருக்கும். ரயிலில் தானியங்கி கதவுகள், ஏசி, வைஃபை, ஜிபிஎஸ், ஆடியோ வீடியோ தகவல் வசதிகள், பயோ கழிவறைகள் என பல நவீன வசதிகள் உள்ளன. இதன் சேவைகள் டெல்லி வாரணாசி வழித்தடத்தில் தொடங்கியது. டெல்லி ஜம்பு வைஷ்ணவ் தேவி வழித்தடத்திலும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகள் தொடங்கப்பட உள்ளன. அடுத்த 3 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 400 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை இயக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் வேகம் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற. மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம். நன்றி.